மேட்பாஸ் நேயர்கள் வெங்கடேஷின் பணிவான வணக்கங்கள். வெளிநாட்டில் வாழ்கின்ற பல பேர் வந்து நம்ம நாட்டில் நடக்கின்ற விவசாய போராட்டத்துக்கு ஆதரவான குரலை கொடுத்துட்ருக்காங்கன்ற ஒரு செய்தி தான் சமீபத்தில் வலைதளத்தில் ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் அமெரிக்காவோட பிரபல பாடகியாக இருக்கக்கூடிய ரிஹானா அப்படின்றவங்களும், ஐரோப்பிய நாடு ஸ்வீடனை சுற்றுச்சூழல் ஆளுநராக இருக்கக்கூடிய கிரேட்டா தம்பர்க் அப்படின்றவங்களும், அமெரிக்க நடிகையாக இருக்கின்ற அமந்தா செர்னி அப்படின்றவங்களும், இவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும், இந்திய வம்சாவளியை சேர்ந்த நம்ம கமலா ஹாரிஸ், அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸினுடைய அக்கா மகள். இவங்க மூன்று பேருமே நேற்று வலைதளத்தில் ஒரு வந்து செய்தியை விடுறாங்க. என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தை அரசாங்கம் கவனிக்கணும், அவங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி வலைதளத்தில் தொடர்ந்து பதிவிட்டே இருக்கிறாங்க. அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகங்களும் செய்தியாக வந்துச்சு, ஒட்டுமொத்த பத்திரிகைகளும் செய்தியாக வந்துச்சு. இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை மேற்கோள் காட்டி பேச வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனை, இந்தியர்களுடைய பிரச்சனை, இந்தியாவுக்கு மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதியான அரசு இருக்கிறது, அரசு விவசாயிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறது, அதற்குண்டான சமூக சுமூக தீர்வை வந்து அரசு கண்டுபிடிக்கும். இந்த வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வேண்டுமென்றே இந்தியாவை காழ்ப்புணர்ச்சியோடு பேசி பதிவிட வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி இதுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வெளியுறவுத்துறை அமைச்சகம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் ஜியை வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை அந்த வெளிநாட்டில் வாழ்கிற அந்த பிரபலங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா ஜியும் ஒரு கண்டனம் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு பிரபலங்கள் நடத்தும் பிரச்சாரங்கள், வெளிநாட்டு பிரபலங்கள் நடத்தும் இந்தியாவை பற்றி நடத்தும் பொய் பிரச்சாரங்கள் இந்தியாவுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் தன் கண்டனத்தை பதிவு பண்ணிருக்கார். இப்போ இவர்களுக்கெல்லாம் இந்த கண்டனத்தை இவங்க பதிவு பண்ண இல்லாமல் நமக்கு இவங்க இங்கே நடக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனை என்னவென்ற அந்த ஒரு பேசிக் அவங்களுக்கு தெரியாது. வேளாண்மை திருட்ட சட்டம்னா என்ன, அந்த சட்டத்தின் மூலம் என்னென்ன பயன்கள் வருகிறது, என்னென்ன சரத்துகள், இதை பற்றி எதுவுமே தெரியாமல் யாரோ கொடுக்குற ஒரு அழுத்தத்தின் காரணமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தீய சக்திகள் இந்த பிரபலங்கள் மூலமாக வந்து இந்தியாவுக்கு எதிரான இந்த பிரச்சாரங்களை முன்வைக்கிறாங்க. விவசாயிகளுக்கு நாங்கள் ஆதரவானவர்கள் மாதிரி ஒரு கட்டமைப்பை இங்கே உருவாக்குறாங்க. ஆனால் தயவுசெய்து ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனை இந்தியர்களுக்கான பிரச்சனை. பஞ்சாபில் பஞ்சாபும் ஹரியானாவை சேர்ந்த விவசாயிகள் வெளிநாட்டவர்கள் கிடையாது, அவர் இந்தியர்கள். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண்மை திட்டச்சட்டம்னா என்னது, அந்த வேளாண்மை திருத்தச் சட்டத்தை மாநிலவையிலும் மக்களவையிலும் விவாதம் வைத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கப்புறம் பட்டு ஜனாதிபதி ஒப்புதல் பட்டு சட்டமாக்கப்பட்டு தான் அதை அமல்படுத்திருக்காங்க. ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை சும்மா ஓவர் நைட்டில் அமல்படுத்த முடியாதுங்க, பல விஷயங்களுக்கு அதுக்கு சில கட்டங்கள் இருக்குது. இந்த சட்டங்கள் யார் யார் கொண்டு வந்தாங்க, இதற்கு முதல் வடிவம் கொடுத்தது யார், காங்கிரஸ். காங்கிரஸ் வந்து 2019 பாராளுமன்ற எலெக்ஷனில் இந்த வேளாண்மை திருத்தச் சட்டம் வெவ்வேறு வடிவத்தில் இருக்குது, அதுக்கு நாங்கள் வந்து வந்தால் அப்ரூவல் கொடுப்போம் அவங்க சொல்கிறாங்க. இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறார்கள் பஞ்சாபை சேர்ந்த விவசாயிகள், அந்த பஞ்சாப் அரசாங்கத்தை நடத்துகிற பஞ்சாபினுடைய தற்போது முதலமைச்சர் கூட அமிந்த சிங், 2017 பஞ்சாப் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறார், இந்த வேளாண்மை திட்ட சட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக அமல்படுத்துவோம், அவர் வந்து தேர்தல் வாக்குறுதி இருக்கிறது. 2016 ஆண்டு இங்கு தமிழ்நாட்டில் நடந்த சட்டசபை எலெக்ஷன் தேர்தலில் இதே திமுக இந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறது. அதாவது இப்பொழுது யார் யார் இந்த வேளாண்மை திட்ட சட்டத்தை எதிர்க்கிறார்களோ, சரத்பவார் முதற்கொண்டு இந்த வேளாண்மை திட்ட சட்டத்துக்கு ஆதரவாக அன்றைக்கு வந்து பெருங்குண்டம் முதலாளிகள் தங்களுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கோதுமை விவசாயிகளும் அரிசி விவசாயிகளும் இந்த விவசாயிகளுக்கு வந்து பெருங்குண்டம் முதலாளிகளான கார்ப்பரேட்டுக்கு வந்து இந்த அரிசியை கொண்டு போயும் இந்த கோதுமையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பணிகள் இருக்கணும், அந்த கார்ப்பரேட் கம்பெனி இருக்கவங்க அந்த பொருளை வாங்கிக் கொள்ள வேண்டும், அவர்களை சந்தையை நீங்கள் அதிகப்படுத்தணும் சொல்லி அவர் மினிஸ்டராக இருக்கப்போ சரத்பவார் கொடுத்துருக்காரு. எதற்கு நான் இவ்வளோ விளக்கங்களை கொடுக்குறேன்னா, இன்றைக்கு இந்த வேளாண்மை திட்டச் சட்டத்தை எதிர்க்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு காலத்தில் வேளாண்மை திட்டச் சட்டத்தை நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க. அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய மோடி கவர்மெண்ட் செயல் வடிவம் கொடுத்து சட்டமாக்கியிருக்கு. அப்பொழுது வேண்டுமென்றே இந்தியாவில் ஏதாவது ஒரு குட்டி குழப்பம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும் சொல்லி விவசாயின்ற போர்கள், ஏன்னா என்ஆர்சி என்பிஆர்எம் வரப்போ அதை வச்சு ஓடிக்கிட்டே இருந்தாங்க. இந்திய குடியுரிமை சட்டம் வந்துருச்சு, நம்ம இந்தியாவை விட்டு துரத்திடுவாங்க, பாகிஸ்தான்காரங்களாம் முஸ்லீம்லாம் பாகிஸ்தானுக்கு போக சொல்லுவாங்கன்னு சொல்லி தப்பான பரப்புரை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் எதிர்கட்சிகள் செஞ்சுட்டு இருந்தன. அது முடிஞ்ச பிறகு 360 ஆர்டிகளும் 35A வந்துச்சு. இதுக்கு
காஷ்மீருக்கு சிறப்பு வந்து செணிக்கிறது, அது சம்பந்தமான ஒரு பிரச்சனை வரப்போ அது பின்னாடி ஓடிட்டு இருந்தாங்க. இப்பொழுது மெல்வதற்கு தீனி இல்லை என்றப்போ விவசாய வேளாண்மை திட்ட சட்டத்தை எடுத்துக்கொண்டு பஞ்சாப் போலி விவசாயிகளும் போலி மண்டி ஓனர்களையும் போலி விவசாயி என்ற பெயரில் போலியாக முதலாளியாக இருக்கக்கூடிய புரோக்கர்களை வைத்துக்கொண்டு அங்கே போராட்ட காலத்தை முன்னெடுக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். டே ஒன்லே அது உண்மையான விவசாயிகள் போராட்டம் இல்லை. 11 சுற்று வார்த்தையும் தோல்வியில் தோல்வியில் முடிந்திருக்கிறது. விவசாயிகள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்கினா வரமாட்டேன்றாங்க. வேண்டுமென்றே மோடியோடைய கவர்மெண்ட்டையும் மோடியோடைய அரசை வந்து வெளிநாடுகளிலும் சொல்லி மற்ற நாடுகளிலும் வந்து கேவலப்படுத்தவும் சொல்லி வேண்டுமென்றே குடியரசு தினத்தன்று டிராக்டர் பேரவணியை நடத்தி நம்மளுடைய பாதுகாக்கப்பட்ட பாதுகாப்பு மிகுந்த அந்த செங்கோட்டையில் ஏறி அவங்களுடைய சீக்கிய மதக்கொடியையும் அவங்களுடைய விவசாய கொடியையும் அந்த செங்கோட்டையில் ஏற்றி இந்தியாவின் மாண்பையும் பண்பையும் கெடுத்தது தான் மிச்சம். ஸோ நாங்கள் டே ஒன்லேயே சொல்கிறோம், அங்கே போராடுகிற வந்து விவசாயிகள் கிடையாது, நக்சல் இருக்காங்க, இடதுசாரி சிந்தனையாளர் இருக்காங்க, மாவோயிஸ்ட் கலந்துருக்காங்க, இன்னும் பல இந்திய இறையாண்மைக்கும் இந்திய கவர்மெண்ட்டுக்கும் எதிராக செயல்படுகிற காங்கிரஸ் உடைய முதலாளிகின்ற போர்வையில் செயல்பட பல பேர் அதில் ஊடுருக்கிறாங்க. அவங்க தான் இந்த போராட்ட காலத்தை முன்னெடுத்து நடத்துகிறாங்க அப்படின்றத நம்ம டே ஒன்ல சொன்னோம். அதை நிரூபிக்கும் விதமாக தான் இங்கே நடந்திருக்கு. எதுக்கு நான் இவ்வளோ விளக்கங்கள் சொல்கிறேன்னா, இப்போ நான் பட்டியலிட்டு சொன்னேன் பாருங்க, விவசாயியுடைய வேளாண்மை திட்ட சட்டத்தை பற்றி ஆதரவாக விவசாயிகளுக்கு ஆதரவாக பதிவிட்டிருக்காங்களே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புத்திசாலிகள் அறிவாளிகள் அவர்களுக்கெல்லாம் இந்த வேளாண்மை திருத்த சட்டத்தை பற்றி என்ன தெரியும்? இரண்டாவது, இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்தியர்கள் நாங்கள் பார்த்துக்கொள்வோம், எங்கள் நாட்டில் நடக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனை தலையிடுவதற்கு நீங்கள் யார்? உங்கள் நாட்டில் 1000 பிரச்சனை இருக்கின்றன, அந்த பிரச்சனைக்கு போய் குரல் கொடுங்க, இறங்குங்க, வீதியில் இறங்குங்க, போராடுங்க. எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் எங்களுக்கு என்று பிரதமர் இருக்கிறார், வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இருக்கிறது, அமைச்சரவை இருக்கிறது, பாராளுமன்றம் இருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் எல்லாமே நடந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த விவசாய சட்டத்தை நிறுத்தி வைங்கன்னு சொல்லி கோர்ட்டு கொடுத்தோம், நிறுத்தி வச்சிருக்காங்க. 18 மாதம் விவசாய திருச்சட்டத்தை நிறுத்தி வைக்கிறோம். மோடி அவர்கள் எங்களுடைய பாரத பிரதமர்கள் மோடி அவர்களே சொல்கிறாரு, அப்பையும் அவர்கள் செவி எடுக்காமல் பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட ஒரு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு கேலி கூத்தாக ஆக்க வேண்டிய வேலைகளை அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாப்ன்ற போலி விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்களே, இதை பற்றி வந்து தலை தெரியுமா வாழ் தெரியுமா இந்த அறிக்கை கொடுத்தவர்கள் இந்த வெளிநாட்டில் வாழ் இருக்கக்கூடிய அந்த அதிபுத்திசாலிகளுக்கு இதை பற்றி என்ன தெரியும்? உங்களுக்கு வேளாண்மை திட்டச்சட்டத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த சரத்துக்கள் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாமல் சும்மா கையில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, கையில் ஒரு மொபைல் இருக்குன்றதுக்காக நாங்கள் விவசாயிகளுக்காக போராடுகிறோம், விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு வந்து இந்திய அரசு செவி எடுக்க வேண்டும், இந்திய அரசுக்கு தெரியாமல் உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க. இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தலையதற்கு நீங்கள் யார்? இந்திய நாட்டில் உள் பிரச்சனை தலைவருக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீங்கள் சொல்வதை இந்தியாவில் இருக்கவங்க கேட்க வேண்டுமா? நீங்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரபலங்கள் எல்லாம் பார்வையாளர்கள், நீங்கள்லாம் எங்கள் கூட வந்து வந்து பார்வையாக எங்களை பற்றி பார்வையாளராக பார்த்துருக்க முடியாது, தவிர நீங்கள் எங்களுக்கு அதிகாரமிட முடியாதுன்னு சொல்கிற மிகப்பெரிய ஒரு கண்டன குரலை நம்மளுடைய கிரிக்கெட் வீரர் சச்சின் தெண்டுல்கர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு, நம்மளுடைய நடிகராக இருக்கக்கூடிய அஜய் தேவகன் பதிவு பண்ணியிருக்காரு, இன்னும் சொல்லப்போனால் அக்ஷய்குமார் பதிவு பண்ணியிருக்காரு. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக வைக்கப்போட பாலிவுட் நடிகையாக இருக்கக்கூடிய கங்கனா மிகப்பெரிய ஒரு பதிவை சொல்கிறாங்க, அங்கே போராடியவர்கள் யாரும் விவசாயிகள் கிடையாது, அங்கே போராடியவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் சொல்லி தன்னுடைய பதிவை ட்விட்டரில் பதிவு பண்ணியிருக்காங்க. அது விவசாயிகள் அவர் தீவிரவாதின்னு சொல்லிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்கு அவங்க ட்விட்டை வந்து முடக்கியிருக்காங்க, ட்விட்டர் நிர்வாகம். நாம் வைக்கக்கூடிய கேள்வி என்ன, இன்றைக்கு உண்மையான விவசாயிகள் அங்கே போராடி இருந்தால் அன்றைக்கு குடியரசு தினம் ராஜபாதையில் 12 மணிக்கு தான் நீங்க விவசாய நீங்க டிராக்டர் பேரணி நடத்த வேணும் சொல்லி 37 சரத்துகளுடன் நீங்க வந்து அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டு 8:30 குடியரசு தினத்தில் மோடிஜி அவர்கள் வர அந்த டைம்ல பேரிகார்டை உடச்சு கொண்டு நீங்க உள்ள வரீங்கன்னா அப்ப நீங்க உண்மையான விவசாயிகள் நீங்க சொன்னா அதை நாங்க நம்பணுமா? இந்தியாவுடைய மாண்பை பாதுகாக்கப்படியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையில் இந்திய தேசிய கொடி பறந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் ஜனவரி 26 வந்து குடியரசு தினம் என்று ஒட்டுமொத்த இந்தியாவை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக ஒரு வளையத்துக்குள் கொண்டு வரும். ஜனவரி 26 சரி, ஆகஸ்ட் 15 சரி, ஒட்டுமொத்த உச்சக்கட்ட பாதுகாப்பு இந்தியாவில் இருக்கக்கூடியும் அந்த உச்சக்கட்ட பாதுகாப்பு இருக்கக்கூடிய அந்த இடத்திலையும் கிட்டத்தட்ட 400 போலீஸ்காரர்களை அடித்து உதைத்து பொது சொத்துக்கள் சேதம் விளைவித்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயி என்ற போர்வையில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் செங்கோட்டையில் இந்திய தேசிய கொடி மாண்பு பறக்கக்கூடிய இந்திய தேசிய கொடி பக்கத்தில் உங்கள் விவசாய கொடியும் சீக்கிய மத கொடியும் நீங்கள் ஏற்றுகிறீர்கள் என்றால் நீங்கள்தான் உண்மையான விவசாயிகள். நீங்கள் சொன்னால் நாங்கள் அதை நம்புவதற்கு நாங்கள் எங்களாம் பார்த்தா கேணைய மாதிரி இருக்கா உங்களுக்கு? அவ்வளவும் கங்கனா சொல்கிற மாதிரி சொல்கிறேன், அங்கு போராடுகிற ஒவ்வொரு விவசாயிகளும் பல விவசாயிகள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள், விவசாயம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், விவசாயம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய நக்சல்கள், விவசாயம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய மாவோயிஸ்டுகள், விவசாயிகள் இருக்கிற போர்வையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் வேண்டுமென்றே இந்த போராட்ட காலத்தை ரணகலமாக்க வேண்டும் சொல்கிற அங்கே விவசாயம் என்ற போரில் கலந்துக்கிட்டு இன்றைக்கு வரையும் மோடி கவர்மெண்ட் சொல்கிறது எதுவுமே ஏற்க மாட்டேன்றாங்க. விவசாயத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நரேந்திர சிங் தோமர் வந்து 11 முறை பேச்சுவார்த்தை சுற்றுவாத்திரிக்கை அமைக்க
கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே விஷயம், சட்டத்தை ரத்து செய், சட்டத்தை ரத்து செய். இந்தியாவில் பெரும்பான்மையாக 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் கிட்டத்தட்ட 27 மாநிலங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்டத்தை பஞ்சாப் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்காக அந்த சட்டத்தை எப்படி திரும்ப பெற முடியும்? ஜனநாயக நாட்டில் பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட ஒரு சட்டத்தை இந்த மாதிரி நாளைக்கு ஒரு சட்டம் ஏற்றோம் நல்ல இறங்கி இந்த சட்டம் பிடிக்கலாம் ஒரு குழுவாக ஏறி நீங்கள் இறங்கி போராடி சட்டத்தை திரும்பப்படுத்த முடியுமா? ஜனநாயகத்தையே ஒரு கேலி குத்தா இருக்காதுன்றது விவசாய சங்கத்தினர்களுக்கு தெரியாது. தெரியும், தெரிந்து அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. தெரிந்து ஏன் போராட்டம் பண்ணுறாங்க? இந்த மோடிஜி அவர்களை புகழையும் மாண்பையும் அவருடைய பெருமைகளும் வெளிநாடுகள் வந்து கேவலப்படுத்த வேணும், குறிப்பாக குடியரசு தினத்தை வந்து கேவலப்படுத்த வேணும்னு சொல்லி அவங்க பண்ணாங்க. ஸோ நம்ம எதுக்கு இந்த விஷயத்தை இங்கே சொல்ல விரும்புகிறோம் என்றால், வெளிநாட்டில் வாழ்கிற வாழ்கிற அனைவரும் இந்தியாவிற்கு நீங்கள் ஏதாவது நல்லது செய்ய விரும்புனா நல்லது செய்யுங்க, இல்லாட்டி வாய் மூடி மௌனமாக இருங்க. உங்கள் வேலை இந்தியாவில் என்ன நடக்கிறதோ அதுக்கு குரல் கொடுக்குறது உங்கள் வேலை. உங்கள் நாட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோமா? அது உங்கள் உங்கள் நாட்டுடைய உள்நாட்டு பிரச்சனைங்க. அதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குது, தேர்ந்தெடுத்த தலைவர் இருக்காரு, அவங்க இறங்குவாங்க. இராணுவம் இருக்கிறது, போலீஸ் இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் இருக்குது, அதுக்கு உண்டான சொல்யூஷன் உங்கள் நாட்டில் கொடுப்பாங்க. இப்போ உண்மையாக இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடியதான் ஒருத்தர் இந்த பதிவு வைக்கிறாங்களே, ஆனால் அமெரிக்க நாடு நம்ம விவசாய வேளாண்மை திட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்கு. ஜோ பிடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் மிகப்பெரிய ஒரு கலவரமும் மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்தது, இந்தியாவில் தலையிட்டுச்சா? இன்னைக்கு ரஷ்யாவில் ரஷ்யா இருக்கக்கூடிய புடின் அவர்களுக்கும் அது எதிர்கட்சி தலைவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் பனிப்போர் போயிட்டு இருக்கு, இந்தியாவில் தலையிடுகிறதா? இன்னைக்கு இம்ரான் கான் அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ பேருக்கு பாகிஸ்தானில் வந்து பெரிய பிரச்சனை, காலிஸ்தான் நாடு வேணும்னு சொல்லி தனியாக போராட்ட களம், பாலுஸ்தான் நாடு வேணும்னு சொல்லி தனி போராட்ட களம் பண்ணியிருக்காங்க. இந்து மாகாணத்தை தனியாக பிரித்து கொடுக்கணும் ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு பாகிஸ்தானில். இந்தியர்கள் இந்திய பிரதமர் போய் அதில் தலையிடுறாரு. அவரவர்கள் நாட்டுடைய உள்நாட்டு பிரச்சனை, உள்நாட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கான அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக ரீதியான அரசு இருக்கிறது, நீதிமன்றங்கள் இருக்கிறது, அதுக்கு நான் சொல்யூஷன் சொல்வதற்கு இங்கேயும் இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடி அரசாங்கம் இருக்கிறது, நீதிமன்றங்கள் இருக்கிறது, எல்லாமே இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இருக்கும் பொழுது வேண்டுமென்றே நீங்கள் இந்தியாவை மாண்பையும் பெருமையும் கேவலப்படுத்தணும்னு சொல்லி வெளிநாடுகளில் யாரிடம் கொடுக்குன்ற பிச்சை காசை வாங்கி கொண்டு வேண்டுமென்றே இந்த பிரபலங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு வலைதள விஷயங்களை வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக பண்ணணும், விவசாயிகள் வந்து மோடி அரசாங்கம் வந்து கண்டுகொள்ளவில்ல, விவசாய வேளாண்மை திருச்சட்டத்தை திரும்ப பெறும், வேளாண்மை திருச்சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் சொல்வதற்கு நீங்கள் யார்? உங்கள் பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டமா? எங்கள் பாராளுமன்றத்தில் நான் மாநிலங்களிலும் மக்களவையிலும் பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டங்க அது. அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது, என்ன அதிகாரம் இருக்கிறது? நீங்கள் யார்? என்னுடைய நாட்டுடைய உள்நாட்டு பிரச்சனை தலையிடுவதற்கு இந்த பிரபலங்கள் நீங்கள் யார்? உங்களுக்கு அரசியல் அறிவு என்ன? உங்களுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? விவசாய திருச்சட்டத்தை பற்றி என்ன தெரியும்? அந்த மூணு சரத்துகள் மட்டும் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய புக்கு தெரியுமா? அந்த புக்கை பற்றி நீங்கள் முடிச்சா படிச்சிருக்கீங்களா? நீங்களா சும்மா ஒரு பாடகையும் ஒரு சமூக ஆர்வலும் சொல்லி ஒரு போர்வையில் நீங்கள் எதை வேணால் சொன்னால் இந்திய கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்குமா? மிகப்பெரிய கண்டனத்தை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக கூட ஜெய்சங்கர் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார், மிகப்பெரிய கண்டனத்தை மத்திய உள்துறை அமைச்சராக கூட அமித்ஷா ஜி அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறார். நாம் இந்த நிகழ்ச்சியின் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணுகிறோம். அவரவர் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை அவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நீங்கள் அங்கு இருந்து கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை தூண்டுவதமாக பேசினால் கண்டிப்பாக உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் எங்கள் நாட்டை சேர்ந்தவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. உங்கள் நாட்டு பிரச்சனையை பார்த்துக்கங்க, எங்கள் நாட்டில் தலையிடாதீங்க. எங்கள் நாட்டுகளுடைய பிரச்சனையுடைய ஒற்றுமை சீர்குலைக்கிற விதமாக நீங்கள் என்ன மாதிரி பண்ணாலும் வெளிநாட்டில் சில கொடுக்குறவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு விவசாயிகளுக்கு ஆதரவான போராட்டத்தை நாங்கள் முன்வைக்கிறோன்ற மாதிரி என்ன மாதிரி நீங்கள் சமூக வலைதளத்தில் நீங்கள் ஹேஷ்டாக் பண்ணாலும் கண்டிப்பாக இந்திய மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயம் மட்டும், விவசாய வேளாண்மை திட்டச்சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டம், வேளாண்மை திட்டச்சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா யூனியன் பிரதேசங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டம், அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதான்னு நினைப்பதற்கும் அதை செய்வதற்கும் இந்தியாவில் மக்களால் தேர்ந்த அரசாங்கம் இருக்கிறது, அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். உங்கள் வேலை போய் பாடுறது, உங்கள் வேலை போய் சுற்றுச்சூழல் பண்ணுறது, உங்கள் வேலை நடிக்கிறது, போய் அந்த வேலையை பாருங்கள். இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டியது உங்கள் அவசியம் இல்லை. திரும்பவும் இந்த மாதிரி வெளிநாட்டில் யாரோ கொடுக்குற பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக இந்த மாதிரி குரல் கொடுத்தால் அதனுடைய எதிர்விலைகள் மிக கடுமையாக இருக்கும் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியர்களும் சொல்கிறாங்க, நாமளும் அதுதான் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.